ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அம்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான். கவுன்சிலிங் சொல்லுங்கள், நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை என்ன பண்ணுங்கள், சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்கள். ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் வீடியோ வந்து நம்ம போட ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப ரொம்ப எல்லா பேத்துமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிதர்சனமான உண்மை. அதனால் தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னா, நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம போடக்கூடிய அந்த சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டையாவது டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் வந்து போட்டிருந்தோம். அதில் வந்து ப்ராக்கெட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம், அதாவது சிஎஸ்சி அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணோம்னா சிஎஸ்சி ப்ராக்கெட்டில் எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். சரியா, உடனே நிறைய பேர் சார் எஸ்எஸ்னால் என்ன சார், எல்லா பேருமே எஸ்எஸ்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ண முடியுமா, முதல்ல 7.5 ரிசர்வேஷனில் வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியுமா, அதாவது ப்ராக்கெட்டில் நம்ம நேற்று கொடுத்துருந்தோம்ல எஸ்எஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தோம், ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்டபிள்யூ அப்படின்னு சொல்லி இன்னொரு கோர்ஸ் வேறு இருக்குது. மொத்தம் 3 கோர்ஸ் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மல் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ப்ராக்கெட்டில் எதுவுமே கொடுத்துக்க மாட்டாங்க. இன்னொன்று என்னென்னா சிஎஸ்சி ப்ராக்கெட்டில் எஸ்எஸ்னு கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சிஎஸ்சி ப்ராக்கெட்டில் எஸ்டபிள்யூன்னு கொடுத்துருப்பாங்க. இது மூணுக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா டிஃப்ரெண்ட் சொல்ல போகிறேன். அதே மாதிரி இது மூணுக்குமே யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். அப்போ இந்த நார்மல் கோர்ஸ், அதாவது சிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்கெட்டில் எதுவுமே கொடுக்காம நார்மல் கோர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா மெரிட் அப்படின்னு அடுத்தோம், ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னா ரொம்ப குறைவு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அதாவது மற்ற அந்த எஸ்எஸ் எஸ்டபிள்யூவோட இந்த இது வந்து என்னென்னா ஃபீஸ் வந்து குறைஞ்சிருக்கும். அது வந்து ஓகே, இது வந்து மெரிட். அடுத்து எஸ்எஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ். இது செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஒரு 70,000 என்ன ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபீஸ் டிஃப்ரென்ஸ் வரும். எதுக்குன்னா பர் இயர்க்கே நான் சொல்கிறேன், 40,000 50,000 என்ன ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா அது காலேஜை பொறுத்து என்ன ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். சில காலேஜஸில் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 40,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். சில காலேஜில் 50, 45, 60, 70 வரைக்கும் என்ன பண்ணுறாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கோர்ஸுக்கு வாங்குறாங்க. அப்போ செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அவங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணி அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுக்கு இது மூலயமா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலரி கொடுக்குறாங்க. அதனால தான் அது எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து எஸ்டபிள்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா, எஸ்டபிள்யூ அப்படிங்கிறது இப்போ நார்மலாக நீங்கள் இன்ஜினியரிங் படித்தீங்க அப்படின்னா அது வந்து 4 தான் நீங்கள் படிப்பீங்க. ஆனால் எஸ்டபிள்யூவில் இருக்க கோர்ஸ் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா அது சாண்ட்விச் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சாண்ட்விச் கோர்ஸ் அப்படின்னா என்னென்னா 5 நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இன்ஜினியரிங்கை நீங்கள் படிப்பீங்க. அப்போ 5 நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா 1 ஃபுல்லாகவே இந்த எஸ்டபிள்யூ கோர்ஸில் இண்டஸ்ட்ரியல் விசிட் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இண்டஸ்ட்ரியல் விசிட்டுக்கு போய் நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்டிக்கல் வைஸாக நீங்கள் நிறையா கற்றுக்கணும். அதை எப்படி மெடிக்கலில் வந்து 1 வந்து நம்ம வந்து கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் பண்ணணுமோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா 5வது நீங்கள் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது இதோட ஃபீஸும் என்ன சொல்லி பார்த்தா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஏன்னா 5 அதனால் அதிகமாக இருக்கும். ஓகே சார், இது எல்லாத்துக்குமே எல்லா பேருமே எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது எல்லாத்துக்குமே எல்லா பேருமே எலிஜிபிள் தான். யாருமே எலிஜிபிள் இல்லைன்னு நீங்கள் என்ன முடியாது சொல்ல முடியாது. எல்லா பேத்துக்கும் எல்லா அந்த 3 கோர்ஸுமே எல்லா பேருமே எலிஜிபிள் தான். சப்போஸ் நீங்கள் 7.5 ரிசர்வேஷனில் இருந்தீங்கன்னா எஸ்எஸ் எஸ்டபிள்யூ சூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் சூஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும், ஏன்னா கவர்மெண்ட் வந்து 90,000 மட்டும் தான் நமக்கு என்ன பண்ணாங்கன்னா இந்த ஃபுல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் 90,000 மட்டும் தான் என்ன கவர்மெண்ட் வந்து அலாட் பண்ணுறாங்க. அதனால நம்ம அதுக்கு மேலே ஃபீஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் இது மூணுமே நீங்களும் சூஸ் பண்ணலாம், இருந்தாலும் ஃபீஸ் வந்து கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இது மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இதுலேயும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளை எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். ரெடி, கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்கலாம். நான் கண்டிப்பாக அது ஒரு வீடியோ எடுத்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.